அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, எக் இல்லாமல் மில்க்கும் கார்ன்ஃப்ளாரும் வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கிறிஸ்பியாகவும் இல்லை சாஃப்டாகவும் லைட் ஸ்வீட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கார்ன்ஃப்ளார் அரை கப், சுகர் அரை கப், ரெண்டையும் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் 2 கப் சேர்த்துக்கிறேன், நான் ரா மில்க் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நம்ம கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கனால கட்டி கட்டியாக இருக்கும். கட்டி இல்லாமல் ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். ஒரு ஸ்பேச்சுலர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காகும். அப்போயில் நம்ம விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இறக்கிடலாம். ஒரு பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன், அதில் நம்ம அந்த கார்ன்ஃப்ளாரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்பேச்சுலாவில் கொஞ்சம் ஆயில் தடவி லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சு நம்ம எடுத்துடலாம். செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ அழகாக கட் பண்ண வருது பாருங்கள், பன்னீர் மாதிரி. ஒரு பவுலில் மைதா 1/3 கப், சுகர் 2 டேபிள்ஸ்பூன், தண்ணி 1/3 கப் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கெட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட் பண்ண கியூப்ஸை காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை மைதாவில் டிப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இதை பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து பரட்டி எடுத்துடலாம். நல்லா பரட்டிக்கோங்க. நான் எண்ணெயை மீடியம் ஹீட்டில் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கியூப்ஸை சேர்த்துடலாம். பாருங்கள், மில்க் கார்ன்ஃப்ளார் வச்சு சூப்பரான ரெசிபி தயார் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரைஞ்சிரும். ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப ரிச்சான டேஸ்ட் கொடுக்குங்க, இது நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மில்க் கார்ன்ஃப்ளார் 2 தான் நமக்கு தேவைப்படும். இப்போ எடுத்துடலாம். இந்த கலர் வந்தால் போதும், ரொம்ப டார்க் ஆகணும்னு அவசியம் இல்லை. எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஃப்ரைட் மில்க் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. இது உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.